புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில எங்கேனும் இருக்கக்கூடிய இருளுக்கான ஒரு வெளிச்சம் கிடைக்குமா அப்படின்ற அந்த எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயருக்கும் விடை கிடைத்துக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. வாழ்வியலை பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கையில மகிழ்ச்சி, அதாவது உடல் வலி மனவலி இது இரண்டும் இல்லாத ஒரு மகிழ்ச்சியை தேடிய ஒரு பயணமா தான் நம்மளுடைய நிகழ்ச்சி அமைந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சியில நமக்காகவே ஹெர்போகேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் விளக்கமான விஷயங்கள், பல விஷயங்களை நமக்கு ரொம்பவும் எடுத்து எடுத்து சொல்லிக் கொண்டேதான் இருக்கின்றார். இன்றைக்கு இது நேயர்களுக்கான ஒரு தருணம், உங்களுடைய ஆயிரம் ஆயிரம் கேள்விகளுக்கு விடை சொல்வதற்கு அவர் தயாரா காத்துட்டு இருக்காங்க. வாங்க அவரை முதல்ல சந்திக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். உடல் மனம் இது ரெண்டையும் தாண்டி ஒரு மனிதன் வந்து மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை நோக்கி பயணம் செய்யறாங்க, எது அவங்களுக்கு தேவைப்படுது? உடம்பு சரியா இருந்தாலும் இன்னும் எதையோ தேடுறாங்க, மனசு சரியா இருந்தாலும் இன்னும் எதையோ தேடுறாங்க. இந்த தேடல்ன்றது போய்கிட்டே இருக்குங்க ஐயா. எது வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு நிம்மதியும் போதும் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் கொடுக்குங்க ஐயா? நீங்க சொல்லும் பொழுது உடல் வலி மனவலி, உடல் வலி இல்லாத ஒரு வாழ்க்கை மனவலி இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும்னு சொன்னீங்க. அப்போ அதற்கு ஒரே ஒரு விடை என்னன்னா மரணம் தான். சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு வழியே இருக்கக்கூடாது அப்போ செத்து போகணும், வேறு வழி இல்லை. உடம்பு இருந்துச்சுன்னா வாழ்க்கை இருந்துச்சுன்னா ரெண்டு இருக்க தான் செய்யும். அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ண முடியுமே தவிர வழி இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. நாம் செய்யக்கூடிய தவறுகள், நம்மை சார்ந்த கணவன் அல்லது மனைவி, குழந்தைகள், தாய் தந்தையர், நெருங்கிய உறவுகள், அந்த உறவுகள் நம்மை காயப்படுத்தும் பொழுதும் சரி, அதே போல் வந்து நாம் வாழக்கூடிய இந்த பூமியில் நம்முடைய நண்பர்கள் மற்றவர்கள், ஏன்னா சூழ்நிலை தான் நம்ம வந்து முழுமையாக மாற்றும். நீ என்ன தான் ஒழுக்கமாக இருந்தால் கூட சூழ்நிலையின் காரணமாக கெட்டுப்போனவங்க தான் இன்றைக்கி அதிகம். ஏண்டா நல்லா தான் இந்த படிக்கிற காலத்தை சொல்லுவான், அவன் படிக்கிற காலத்தில் அவ்வளோ ஒழுக்கமாக இருப்பான், எப்படி தான் இவ்வளவு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவனா மாறினானே தெரியல. லிக்கர் சாப்பிட்றான்னு கேட்டுப்பாருங்களேன், அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, கல்யாணம் பண்ணா பிரச்சனை ஆயிடுச்சு, இல்லை பையன் வந்து சரியான பையனாக அமையலை, அவன் கவலையிலே அப்படி ஆகிட்டார். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நிறைய கடன் தொல்லைகள், கடன் பிரச்சனைகள் உருவாயிடுச்சு குடும்பத்தினால, அதன் காரணமாக குடிகாரன் ஆகிட்டான். நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது நல்ல மனிதன் தான் ஆனால் வாழ்க்கை தடமாறி போச்சு. ஸோ இப்படி நிறைய நிகழ்வுகள் நடக்குது. இதையெல்லாம் நாம் முடிந்த வரைக்கும் தியானம் என்கின்ற அந்த அற்புத ஒரு செயல்பாடு. தியானம் அப்படின்னா என்னென்னா, எல்லாரும் சொல்லுவாங்க தியானம் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், தியானம் பண்ணால் என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், தியானம் பண்ணால் எதுவுமே கிடைக்காது, நிறைய இழப்போம், நிறைய இழந்து போவோம். இழந்து போகிறது தான் தியானம், கிடைப்பது கிடையாது. தியானம் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது, நிறைய இழந்து போவேன், நிறைய இழக்கணும். பொறாமை, பேராசை, அகங்காரம், ஆணவம், அதிகாரம், அகந்தை, கோபம், தாபம், பதட்டம், பயம், அவற்றையும் எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு தான் தியானம். எல்லாவற்றையும் நீ இழக்கும் பொழுது உனக்கு, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மனம் உடல் ரெண்டும் வலிமை பெற ஆரம்பிக்கும். வலிமை பெறாது, இருக்கிறது அப்படியே இருக்கும். இப்போ ஆரோக்கியம்னா என்னென்னா, மூட்டு வீங்கி போச்சு, வலிக்குது, அந்த மூட்டு வீக்கம் இல்லாமல் வலி இல்லாமல் பண்ணிட்டோம்னா ஆரோக்கியம். அப்போ ஏற்கனவே அப்படி தான் இருந்தீங்க. ஆமாம், புதுசாலாம் ஒன்றும் வரல. ஆமாவா இல்லையா, நெஞ்சு வலிக்குது, ஏற்கனவே கடவுள் அப்படி தான் படைத்தார், நல்லபடியாக படைத்தார், இப்போ நெஞ்சு வலி வந்துருச்சு. அப்போ ஏற்கனவே கடவுள் கொடுத்த அந்த உடம்புக்கு உடல்நிலைக்கு வந்துட்டீங்கன்னா ஆரோக்கியம் வேணும். நான் சொல்ல புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ நீ எதையுமே பெற வேண்டியதில்லை, தேவையானதை நீ முழுமையாக ஈர்த்து கொண்டு, கழிவுகள் நிறைய குப்பை சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வெளியே தினம்னாவே அதுதான் ஆரோக்கியம். அப்போ தியானம் என்பதும் என்னென்னா, பெறுவது இல்லை இழப்பது. அதனால் கண்டிப்பாக எல்லோருமே ஒரு நல்லதொரு வாழ்க்கையை, மேன்மையான வாழ்க்கையை, நீங்கள் ஆரம்பித்து சொன்னீங்க, தொலைக்காட்சியுடைய பெயரே புது யுகம் தான். அந்த புதிய யுகத்திற்கு நாம் எல்லாருமே நம்ம செல்லணும். அதுக்கு இயற்கையை முதல்ல நாடணும், இயற்கையை நேசிக்கணும்,
நீ வந்து கடவுள்னு சொன்னால் கடவுள்னு சொல்லு, இல்லை இயற்கைன்னு சொன்னால் இயற்கைன்னு சொல்லு, ஆனால் உள்ளுக்குள்ளவா. அதெல்லாம் இல்லாமல் நான் பாட்டுக்கு வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முற்போக்கு சிந்தனைங்கிற பேரில் இயற்கையை விட்டு விலகிறது தான் எல்லா விதமான துன்பங்களுக்கும் காரணம். ஏன் நீங்கள் சொன்ன தியானத்தை நான் வந்து இறை வணக்கமாக தான் பார்க்குறேன். எப்போவுமே இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது எல்லாருக்காகவும் வேண்டி வணங்கி தான் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். இன்றைக்கும் அந்த பண்ண போகிறேன், நான் பண்ணாமல் நான் உள்ள போக மாட்டேன். அந்த இறையை முழுமையாக உணர்த்துங்கிறத நான் பேசிட்டே இருக்கேன். போதி தர்மம் உங்களுக்கு தெரியும், யார் அவர்? ஒரு நம்ம இங்கிருந்து தான் தமிழகத்தில், அது காஞ்சிபுரத்துலேருந்து சைனா போனவர் போதி தர்மர். புத்தருடைய சீடர், பல்லவர் மன்னர் இருந்தார் இல்லையா, சிம்மவர்மன் இருந்தார். சிம்மவர்மனுடைய மூன்றாவது பையன் தான் போதி தர்மர். ஆக்சுவலாக புத்த தர்மர் பேர், கடைசியாக போதி தர்மராக மாறிடுச்சு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லா சாதுக்களுமே அமைதியாக இருந்து இந்த உலகத்துக்கு நல்வழி காட்டியவர். அவர் மட்டும்தான் அன்பை கொடுத்து அன்பை கொடுப்பேன், அடி கொடுத்து அடி கொடுப்பேன் அப்படின்னு வந்து உலகத்துக்கு உணர்த்தியவர் அவர் தான். அவர் வந்து புத்தருடைய கோட்பாடுகள்லாம் முழுமையாக ஈர்த்து அதை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணவர். அவர் ஆக்சுவலாக மன்னர். அவர் வந்து சைனா, அதாவது வந்து மகத நாட்டுக்கு போகிறாரு. மகத நாட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து தான் வந்து சைனா போகிறாரு. அதை அப்புறம் சொல்கிறேன் நான். அப்போ போகும்பொழுது அவங்க அப்பா விடலை, நீ வந்து நாட்டை ஆளணும்னு சொல்லும்பொழுது அப்புறம் சொல்கிறாரு, நாட்டை ஆள்றேன் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, ஆனால் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். என்ன கேள்வி அப்படின்னா, மரணத்தை உங்களால் தடுக்க முடியுமா? மரணத்தை தடுக்க முடிஞ்சால் நான் என்ன பண்ணுறேன், நான் நாட்டை ஆள்றேன் அப்படிங்கிறார். அது தடுக்க முடியாது அப்படின்னோடனே அப்போ தான் கிளம்பி போகிறாரு. மகத நாடுகளில் போய் அங்கே ஒரு பேர் பிரக்திசிரர் நினைக்கிறேன், அவர்கிட்ட எல்லாம் முழுமையாக வந்து எல்லா விதமான கலைகளை, நோக்கு வர்மத்திலிருந்து வர்ம சிகிச்சையிலிருந்து என்னென்ன இருக்கோ அத்தனையும் கற்றுக்கொள்கிறாரு. கற்றுக்கொள்ளும் பொழுது சைனாவில் மிகப்பெரிய ஒரு போர் நடக்குது. கன்ஃபியூஸ் யூன்னு சொல்லிட்டு ரெண்டு மதங்கள் இருக்குது, அந்த மதங்களுக்குள்ளே போர் நடக்குது. அந்த போர்களை தடுத்து நிறுத்துவதற்காக வந்து அழைக்கப்படுகிறார். அப்போ புத்தர் வந்து சைனா போகிறாரு, அங்கே போய் எல்லா நாட்டு மக்களில் திருத்துறாரு. அப்போ அவர்களுக்கு இந்த கலைகளை முழுமையாக கற்றுக் கொடுக்குறாரு. கற்றுக் கொடுத்துட்டு கடைசியாக அவர் விஷம் வச்சு சாகடிக்கிறாங்க. அது அப்புறம் நம்ம காரணத்தெல்லாம் பார்ப்போம். அவர் கடைசி என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரே விஷயம்தான், நீங்கள் எதை வேண்டுமானாலும் பெறலாம், நினைத்ததை அடைய முடியும், அத்தனைக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது மௌனம். இந்த மௌனத்தை, அதாவது மனமற்ற நிலைக்கு நாம் வந்துவிட்டோம் என்றால் உலகத்தில் துன்பம் என்பதே கிடையாது அப்படிங்கிறத அந்த சைனா முழுவதும் பரப்பிய காரணத்தினால மௌனத்தை மட்டுமே நாம் வந்து எல்லோரும் நாம் என்ன பண்ணணும், பின்பற்றணும் அப்படின்னு சொன்ன காரணத்தினால தான் அவர் விசாரிச்சு சாகடிக்கிறாங்க. லாஸ்ட்டு நம்ம எபிசோடில் கூட சொன்னேன், மௌனத்தை பற்றி நீங்கள் பேசவே இல்லை அப்படின்னு கேட்டேன் நான். ஏன்னா மௌனம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதம். மௌனங்கிறது இறைவன் அடையக்கூடிய உண்மையான வழி. மௌனம் என்பது இந்த உடம்பை சுத்தகரிக்கக்கூடிய உண்மையான, அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். அதுதான் அதை பற்றி விரிவாக நீங்கள் வந்து ஒரு எபிசோடில் கேட்கணும். ஒரு ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் நாம் கண்டிப்பாக பேசுவோம். ஓகே. அளவற்றால் அன்பற்ற அன்புடையவனும் அளப்பரிய அட்குலையாளனும் எல்லையற்ற கருணையாளனமாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவன் தேவையால் மகத்துவமான நிகழ்ச்சி இறைவனது ஆசீர்வாதத்தோடு துவங்குகிறோம். அகர முதல் எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்று உள்ளாகு. வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்க. நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க ஐயா, பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. உங்க பெயர் சொல்லுங்கம்மா. என் பேர் லட்சுமி பிரபா, பாண்டிச்சேரியில இருந்து பேசுறோம். ஐயா கேட்டுட்டு தான் இருக்காங்க, நீங்க பேசலாமா? அம்மா வணக்கம் 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 வணக்கம். வணக்கம் சார், உங்களோட நிகழ்ச்சியெல்லாம் நாங்க தொடர்ந்து பாக்குறோம். நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கு சார். எங்களுக்கு கொஞ்சம் அல்சர் மாதிரி இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்க இரவு நேர தூக்கத்தை வந்து சரியா முறைப்படுத்துங்க. கண்டிப்பாக 9 மணிக்கு, 7 to 9 மணிக்குள்ள படுக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு தூக்கம் வராத காரணத்தினாலதான், தூக்கம் வராத அத்தனை பேத்துக்கும் அல்சர் இருக்கும். அதே போல மனத்தக்காளி கீரை கீரை இருக்கு தெரியுங்களா? அந்த மனத்தக்காளி கீரையை வந்து நல்லா மிக்சியில் அடிச்சு சாறு எடுத்துட்டு கொஞ்சம் லேசா மிளகு, கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு கலந்துட்டு ஒரு 50 மில்லி போதும், அதுக்கு மேல வேண்டாம். பச்சையா 50 மில்லி. ஆமாம், ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் சாப்பிடுங்க போதும், காலையிலேயோ இல்லை மாலையிலேயோ. உங்களுக்கு எப்போ உங்களுக்கு வசதி கிடைக்கிதோ பச்சையாக சாப்பிட்ணும், சூப் வச்சிடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அல்சர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா 2 வேளை சாப்பிடுங்க, இல்லை குறைவாக இருந்துச்சுன்னா 1 வேளை போதும். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். ஒரே வாரம் தான் ட்ரீட்மெண்ட், சரியா? சரிங்க சார். அப்புறம் இன்னொரு க்வெஸ்சன் சார். ஓகே. எனக்கு 34 தான் ஏஜ், ஆனால் ரொம்ப ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக
அதாவது முடி கொட்டுறது அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நான் சொன்னதுதான், அதாவது உங்களுக்கு தூக்கம் இல்லாத காரணத்தினால செரிமானம் கிடையாது, மலச்சிக்கல் மிக அதிகமாக இருக்குது, அதன் அடிப்படையில் வந்து அல்சர் உருவாகுது. அல்சர் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறது போல் சாப்பிடாமல் இருக்கிறது, அதிகமாக சாப்பிட்டா அல்சர் வரும், சாப்பிடாமல் இருந்தால் அல்சர் வராது. நாளாக ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்றேன், நிறைய சொல்லுவோம் ஹோட்டலில் சாப்பிட்டா தான் அல்சர் வரும்னு. இதெல்லாம் மூடத்தனமான, அதாவது வந்து புரியாமல் சொல்லக்கூடிய வார்த்தைகள். அல்சர் அப்படிங்கிறது நான் அப்படி பார்த்தேன்னா உனக்கு குடல் ஃபுல்லாக ஒட்டையாக தான் இருக்கணும், எப்பயுமே நான் ஹோட்டலில் தான் சாப்பிட்டுருக்கேன், நான் சாப்பிட்றதே கிடையாது. வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 48 நாள் விரதம் இருப்பேன், எதுவுமே சாப்பிடாமல். ஒரு வருஷம்லாம் விரதம் இருக்குதுன்னு நான் வந்து முடிவு பண்ணி விரதம் இருக்கலை, ஆரம்பிக்கும் போது எங்கள் ஆளுங்க உடல மாட்டேன்ட்டாங்க, அதை ஒட்டி அதை உட்காந்துருக்கேன் பாருங்கலாம் விட மாட்டேன்ட்டாங்க. ஆனால் நான் விரதம் இருந்தோம்னா அப்போ அவங்களுக்கு சுகர் கிடைக்காதுல்ல, அதனால் நம்மளை வந்து அளவு பண்ணல. பட் 48 நாள் விரதம் கண்டினியூஸாக நான் இருப்பேன், நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். இப்போவும் சரி, இன்னை நிமிடம் வரைக்குமே ஒரு நாளைக்கு ஒரே வேலை தான் சாப்பிடுவேன், அது ஒரு வேளை உணவு மட்டும்தான், காலையில் எதுவுமே சாப்பிட மாட்டேன். காலையிலேருந்து ஈவினிங் மட்டும்தான், சூரிய மறைவுக்கு முன்னாடி நான் வந்து சாப்பிட்றது வழக்கம், ப்ரே பண்ணிட்டு சாப்பிட்றது வழக்கம். ஸோ அதனால் அல்சர் அப்படிங்கிறது முழுக்க 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 உணவினுடைய தன்மை, அதிகமாக நாம் சாப்பிடுவது மட்டுமல்லாமல் பசி இல்லாமல் நாம் சாப்பிடுவது, இதுதான் அடிப்படை. இதை பற்றி நம்ம வந்து முழுமையாக நான் வந்து நீங்கள் பேசுறீங்க இல்லை, வர அதுதான் வரேன் நான், அதுக்குள்ளே அவசரப்படுறீங்களே, பொறுமையே கிடையாது. முக்கியமான பிரச்சனை, உலக பிரச்சனை எது? முடி உதிர்தல் அப்படிங்கறது நம்ம பார்ப்போம். நாம முடி அப்படிங்கிறது ஆளுமைன்னு அர்த்தம், முடி அப்படிங்கிறது உயர்வுன்னு அர்த்தம், முடி அப்படிங்கிறது அரசன் அர்த்தம், முடி அப்படிங்கிறது தலைவன் அர்த்தம். அதனால தான் முடி சூடா மன்னன், முடி சூடிய மன்னன் நம்ம சொல்லுவோம். முடிங்கிறது அது ஒரு கிரீகிடம், அதாவது தலைமை அப்படிங்கிறது தான். அப்போது ஏன் வந்து நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இந்த முடிக்கும் ஒரு தலைமைக்கும் ரெண்டுக்கும் ஒரே பேர் வச்சுக்கலாம் பாருங்களேன், அப்போ எவ்வளோ அறிவாளி தமிழ், ஆனால் அதை நம்ம பேச மாட்டோம். ஆங்கிலம் பேசணும்னா அவர் அறிவாளின்னு சொல்லுவோம், ஆங்கிலங்கிறது ஒரு மொழின்னு புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறோம், ஆங்கிலம் அறிவே கிடையாது. அப்போது இந்த முடி ஏன் கொட்டுது அப்படின்னா, முடிக்கு முழுக்க 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 தலைவன் யாருன்னா சிறுநீரகம், கிட்னி. இரண்டு கிட்னி நல்லா இருந்தால் தான் முடி நல்லாயிருக்கும், அந்த ரெண்டு கிட்னி நல்லா இருந்தால் தான் விதைப்பை நல்லாயிருக்கும், ரெண்டு கிட்னி நல்லா இருந்தால் தான் கர்ப்பப்பை நல்லாயிருக்கும், ரெண்டு கிட்னி நல்லா இருந்தால் தான் எலும்புகள் நல்லாயிருக்கும். எலும்புகள் அப்படிங்கிறது கிட்னி தான். ரெண்டு கிட்னி நல்லா இருந்தால் தான் கண் பார்வை நல்லாயிருக்கும், ரெண்டு கிட்னி நல்லா இருந்தால் தான் மூளை நல்லாயிருக்கும். ஒட்டுமொத்த நமது உடம்பில் எல்லா உறுப்புகளையும் இயக்கக்கூடிய கிட்டத்தட்ட 80-90% உறுப்புகளை இயக்கிறது கிட்னி தான். ஏன்னா சிறுநீரகம் தான் நமது உடம்பில் நீர். பிரபஞ்சத்தில் நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம் இருக்கு இல்லையா, அந்த ஆகாயத்தில் 71% இந்த உலகத்தில் நீர் தான் இருக்கு. அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது, இதே பிண்டத்தில் 71% நீர் தான் இருக்கு. அப்போ நீர் தான் நம்மளை ஆளுமை கொண்டுள்ளது. இன்றைக்கு ஏற்படக்கூடிய எல்லா வியாதிகளுக்கும் காரணம், ஆரோக்கியத்திற்கும் காரணம் சிறுநீரகம். சிறுநீரகம் பலவீனமாச்சுன்னா பிபி வந்துடும், ஹார்ட் பிரச்சனை வந்துடும், நரம்பு மண்டலம் பாதிக்கும், கண் பார்வையை பாதிக்கும், கால் வீங்கி போயிடும், எலும்பு வந்து பலவீனமாகும், எல்லாம் நடக்கும். ஏன்னா சிறுநீரகத்தினுடைய மேலே அட்ரினல் சுரப்பி அப்படின்னு சுரப்பி இருக்குது, அந்த சுரப்பி தான் பிபி அதிகப்படுத்துறது, கம்மிப்படுத்துறது, ஹார்ட் இயங்க வைக்கிறது எல்லாமே. ஸோ கண்டிப்பாக முடி அப்படிங்கிறது கொட்டுது அப்படின்னாவே அவங்களுக்கு மென்சஸ் சரியாக இருக்காது, ஆனால் கர்ப்பப்பை எதை சம்மந்தப்பட்டது மென்சஸ் சரியாக இருக்காது. நம்ம லைனில் இருக்கீங்களா, கட் பண்ணிட்டேன். சூப்பர் சூப்பர். மென்சஸ் சரியாக இருக்காது, மென்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து 5 நாள் ஆகணும், 5 நாள் ஆகாது, குறைஞ்சபட்சம் 1-2 நாளுக்கு மேலே ஆகாது. அது முடி கொட்டுறது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் ஆயிருக்கும். அதே போல் உடம்புல முழுமையாக வலி இருக்கும், தோள்பட்ட வலி இருக்கும், இடுப்பு வலி இருக்கும், கால் வலி இருக்கும். இருக்குங்களாமா எல்லாமே? கொஞ்சம் பாதி இருக்கு, பாதி இல்லை. ஓகே, இதெல்லாம் இருக்க ஆரம்பிக்கும். கண் பார்வை எப்படிமா இருக்கு? ஆ, நல்லா இருக்கு. கண்ணாடி போட்டிருக்கீங்களா? இல்லை இல்லை சார். அதெல்லாம் இல்லை. சரி, ஸோ இதெல்லாமே அடிப்படையாக இருக்கும். ஆக்சுவலாக ஃபோனில் நம்ம இவ்வளோ தான் இன்டராக்ட் பண்ண முடியும், பட் நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நேரில் பார்க்கும்போது இருக்கும். இதெல்லாம் அடிப்படை. ஸோ இந்த அடிப்படைகளை நாம் முழுமைப்படுத்தாமல் நம்ம உடம்புல முடி கொட்டுதல் சரி பண்ண முடியாது. அப்போ மலச்சிக்கல் முழுமையாக இருக்கும். உடல் பருமன் எப்படிமா இருக்கீங்க? ஒல்லியாக இருக்கீங்களா? அது ஒல்லியாக இருக்கீங்க இல்லையா? சரிம்மா சரிம்மா. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் சரி பண்ணால் தான் முடி கொட்டுறது சரி பண்ண முடியும். முடிங்கிறது நீ நினைக்கிறது போல் சாதாரண விஷயம் கிடையாது. 5000 கோடி ரூபா பிஸ்னஸ் நடந்துட்டுருக்கு இன்றைக்கி, ஏன் வந்து ஆயில் வந்து நீ கொடுக்க முடியல முடிக்க? அதனால் உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபோத சக்தியை சமநிலை செய்து எல்லாத்தையும் சரி பண்ணால் மட்டும்தான் முடியை நம்ம கொண்டு வர முடியும். இல்லாட்டினா வந்து மிகப்பெரிய ஒரு நடிகர் இருந்தார், உங்களுக்கு தெரியும், புருவம் கிடையாது, முடி தலை கிடையாது, ஏன் வந்து கொண்டு வர முடியல?
நிறைய பேர் நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, முடி வந்து சொட்டை வந்துடுச்சுன்னா வந்து அதை திரும்ப கொண்டு வர முடியாது, வாய்ப்பு இல்லையே. ஒரு முடிவே நம்மளால் சரி பண்ண முடியலையே. நம்ம அங்கே தான் நம்ம ஹார்ட்டு அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. அதனால் இது எளிமையாக சரி பண்ணிக்கூடியது தான். அவருக்கு இப்போதைக்கு ஒரு தற்காலிகமான தீர்வுன்னு சொல்ல முடியாது. இப்போ சரியான தீர்வு என்ன அப்படின்னா வெங்காயம் தான், சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை வந்து ரெகுலராகவே அவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா தினமுமே வந்து ஒரு நாலு வெங்காயம், காலையில் ஒரு நாலு வெங்காயம், சாயங்காலம் ஒரு நாலு வெங்காயம் நல்லா வந்து மென்று சாப்பிடணும். அதே வெங்காய சாறு வந்து தலையில் நல்லா தேய்ச்சிக்கணும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிள்ளை, கருவேப்பிள்ளை ஒரு கைப்பிடி அளவிற்கு அவங்க உணவில் கண்டிப்பாக எப்படியாச்சும் துவையலாகவோ இல்லை வந்து பவுடராகவோ எப்படியாவது உள்ளே வரணும். அது உள்ளே வராமல் மேலே மட்டும் எண்ணெய் தேய்க்கிறது அந்த பிரச்சனை கிடையாது. இதை செஞ்சானாவே நிறைய மாற்றங்கள் அவர்களுக்கு நிகழ ஆரம்பிக்கும். அடுத்து நேயர்கள் இருக்காங்க, நம்ம பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்க. பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன். பானுமா நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, ஐயா கிட்ட பேசுங்க, உங்க கேள்விகள் நீங்க கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம் 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 சார், சொல்லுங்க. இந்த மாதிரி மார்ல நெஞ்சில வந்து ஒரு கட்டி வந்திருக்கு சார். சரி, அது ஹாஸ்பிட்டல்ல காட்டணும் சொன்னாங்க. அது எங்க பொண்ணுக்கு தான் கட்டி வந்திருக்கு. சரி, இப்ப என்ன ஆபரேஷன் பண்ணுங்க பாப்பா? வேணாம்மா, ஆபரேஷன் பண்ணா கட்டி வந்துருக்கு, வீட்டுக்கு வந்துட்டாங்க. சரி, என்ன வயசு ஆச்சு பாப்பாவுக்கு? 28 நாளைக்கு ஒரு முறை வரணும். 5 நாள் வந்து மென்சஸ் வந்து ப்ளீடிங் வந்து மிக அதிகமாக இருக்கணும். இதுதான் மென்சஸ். எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா 28 நாளைக்கு ஒரு முறை வந்தா போ நினைக்கிறீங்க, ஆனா ஒரு நாள் வரும், 2 நாள் வரும், அது வந்து மென்சஸே கிடையாது முதல்ல. சரிங்களா? புரியலமா? அதாவதுமா இல்ல இல்ல, 1 வீக் வந்து இப்ப வரும். இப்ப வந்து இந்த சமீபத்தில் இந்த கட்டி எப்போ வந்துச்சு அப்பல இருந்து வந்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி கட்டி போறது அப்படி ஆகாதுமா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கட்டி முதல்ல வராது. முதல்ல பாப்பாடு கொடுங்க, தெரியும் பாப்பாடு கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி மென்சஸ் ஆனிச்சுன்னா கட்டி வரவே வராது. என்ன காரணம்னா உங்களுக்கு கர்ப்பப்பை என்பது முழுக்க முழுக்க நமது மார்பகத்தோடு சம்மந்தப்பட்டது. ஆமாம், நீங்கள் கொஞ்சம் நிகழ்ச்சி பாருங்கள். கர்ப்பப்பை என்பது மார்பகத்தோடு சம்மந்தப்பட்டது. மார்பகம் உங்களுக்கு மென்சஸ் ஆகிற சமயத்தில் மார்பகம் வலிக்க ஆரம்பிக்கும், வலிக்க ஆரம்பிக்கும். அதே போல் குழந்தை பிறப்பு அப்படிங்கிறோம், அந்த குழந்தை வந்து என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருவாக ஆரம்பித்தோ அதுக்கப்புறம் தான் மார்பகத்தில் பால் சுரக்க ஆரம்பிக்கும். என்னைக்கு அந்த வந்து உங்களுக்கு பால் கொடுக்கறத நிப்பாட்டுறீங்களோ அதுக்கப்புறம் மென்சஸ் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள், பால் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா மென்சஸ் ஆகாது. 1 வருஷம் பால் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு பீரியட் ஆகவே ஆகாது. ஏன்னா இரண்டும் ஒன்றே ஒன்று சார்ந்தது. இதை வேறு அது வேறு இல்லை. இதை முதல்ல வந்து யோசிக்கணும். நம்ம உடம்பு முதல்ல புரிஞ்சுக்கணும்மா. நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம், நிறைய. நீங்கள் கூட யாரோ ஒருத்தர் சொன்னீங்க, அவர் நல்ல ரீடர் அப்படின்னு சொன்னீங்க, உங்களுடைய நண்பர் ரீடராக இருக்கலாம். என்ன ரீட் பண்ணுறீங்க முதல்ல? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியை கற்றுக்குறோம், ஜெர்மன் மொழியை கற்றுக்குறோம், ஆங்கிலம் கற்றுக்குறோம். இந்த உடல் மொழி கற்றுக்கிட்டோமா? இந்த உடம்போட மாதிரி பேசியிருக்கேன் முதல்ல. உடம்போட மொழி கற்றுக்கணுமா இல்லையா? கர்ப்பப்பைங்க தான் வந்து மார்பகம் அப்படின்னு தெரிய வேணாமா? அப்போ மார்பகத்தில் ஒரு கட்டி வருதுன்னா கர்ப்பப்பை பலவீனமாக இருக்குன்னு அர்த்தம். கர்ப்பப்பை நல்லா இருந்துச்சு அப்படின்னா மார்பகத்தில் கட்டி வராது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கழிவுகள் ஆட்டோமேட்டிக்காக மென்சஸ் வழி வெளியே போயிடும். வெளியில் போகாத போது தான் அது நூடுல்ஸாக அங்கே மாறுது. அதை எளிமையாக சரி பண்ணிக்கலாம், அறுவை சிகிச்சை அவசியம் இல்லை. நம்மளுடைய பாண்டிச்சேரி பிரான்ச் இருக்குது, நேரில் போய் பார்த்தாங்கன்னா. ஏன்னா நார்மலாக மற்ற ஒரு பாதிப்புனா நான் ஏதாவது டிப்ஸ் சொல்ல முடியும். இது நேரடியாக, இது நேரடியாக நம்ம டாக்டர்ஸ் வந்து 3 டாக்டர் இருக்காங்க பாண்டிச்சேரியில். பாண்டிச்சேரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு மாடியில் இருக்குது, சேலம் ரோட்டில். 3 டாக்டர்ஸ், 3 பேருமே 3 லேடி டாக்டர் இருக்காங்க. ஹோமியோபதி டாக்டர் இருக்காங்க, சித்தா டாக்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க. நல்லா பார்க்கக்கூடிய பொண்ணு சர்மிலான்னு சொல்லிட்டு பேர், போய் பாருங்கள், சூப்பராக அது சரி பண்ணிடலாம், கவலைப்பட வேண்டாம். அதுவும் பெண் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னும் பொழுது பெண் மருத்துவரே உங்களுக்காக அங்கே தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக நீங்கள் நேரில் அணுகும்பொழுது உங்களுக்கான தீர்வு அப்படின்றது உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பிக்கையோடு சென்று பாருங்கள். அடுத்த நேரம் இருக்கிறார், பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா, உங்கள் பெயர் சொல்லுங்கம்மா. ரொம்ப வருஷமா இருக்கு. எந்த ஊர்மா நீங்க?
கடலூர் மாவட்டம். ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமா சார். உங்களுடைய கடலூர் நீங்க சிகிச்சைகளை பரிந்துரைக்க முடியும். அதனால திரும்பவும் சொல்லிட்டேன், நம்ம கடலூர்ல பிரான்ச் கிடையாது, அங்கிருந்து ஒரு 20-15 கிலோமீட்டர் தான் பாண்டிச்சேரி. அவங்க நேரா பாண்டிச்சேரி வந்து நம்ம மருத்துவர்கள் பார்க்கும் பொழுது அதுக்கான தீர்வு கொடுப்பாங்க. நான் வந்து பாண்டிச்சேரி வரேன், மாதத்தில் ரெண்டு நாள் வரேன். நான் என்றைக்கு வரேன் அப்படிங்கிறத நீங்கள் கீழே இந்த நம்பர்ஸ் இருக்குது, அந்த நம்பர்ஸில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த டைமுக்கு வந்தீங்கன்னா என்னையே பார்க்கலாம், இல்லை முதல்ல அவசரமாக இருந்தேன்னா மருத்துவர் பாருங்கள், அதுக்கப்புறமேட்டு ஒரு 5 நாள் கழிச்சு என்னை பார்த்துக்கலாம். தொடர்ந்து ஐயா கிட்ட நம்ம வந்து பேசலாம். ஐயா, இப்போ நிறைய இடங்கள்ல இருந்து நமக்கு கால் வரும்பொழுது அதற்கு பக்கத்திலேயே நம்மளுடைய மருத்துவமனை இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்பவும் வசதியா இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா இடங்களுக்கும் நீங்க வந்து போய்கிட்டு தான் வந்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயும் நம்மளுடைய மருத்துவமனை துவங்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இன்னும் மக்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதை இன்னும் எப்படி நம்ம சிறப்பாக கொண்டு வர முடியுங்க ஐயா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நோய்கள்னா என்ன, என்ன மாதிரி நோய்களை வந்து ஹெர்போகேர் நிறுவனத்தில் நம்ம எதிர்கொள்கிறோம், குணப்படுத்த முடியும், அதற்கு பிறகு நம்ம வந்து எப்படி அவங்க ஊரில் பிரான்ச் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத நான் பேசுகிறேன். சரிங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து எனக்கு கால் செய்ய வேண்டாம். கண்டிப்பாக. ஓகே. நோய்கள் அப்படிங்கிறது 2 வகைப்படும். ஒன்று வந்து தானாக உருவாகக்கூடிய வியாதிகள். இப்போது உதாரணத்திற்கு பிளட் ப்ரெஷர், சர்க்கரை, கிட்னி பாதிப்பு, இல்லை ஹார்ட் அட்டாக்கு, இல்லை கண் பாதிப்பு, முடி கொட்டுறது, இல்லை தோல் சொரியாசிஸ், தோல் வியாதி, இல்லை கேன்சர், இந்த மாதிரி உடம்பில் தானாக உருவாகக்கூடிய வியாதிகள், தீர்க்க முடியாத வியாதிகள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அத்துணை வியாதிகளுமே எளிமையாக இலகுவாக சரி செய்து கொள்ள முடியும். என்ன வியாதியாக வந்தது இருக்கட்டும், உடம்பில் உருவாகக்கூடிய முடக்குவாதமாகட்டும், மூட்டுவாதமாகட்டும், எலும்பு தேய்மானம், இந்த மாதிரி என்ன வேணால் இருக்கட்டும், எளிமையாக சரி பண்ணிக்க முடியும், விரைவாக சரி பண்ண முடிய முடியும், எந்த செலவுகள் அதிகம் இல்லாமல் ஒரு மிக குறுகிய ஒரு செலவுலேயே நம்மால் வந்து ஆரோக்கியமாக, மிக ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடியும். இரண்டாவதாக பார்க்குறோம் அப்படின்னா இன்னொரு வகையான வியாதிகள் இருக்குது. என்னென்னா வெளியிலேருந்து வரக்கூடியது, பாம்பு குத்திருச்சு, ரோட்டில் போகிறோம், விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லை ஒருத்தர் கத்தி எடுத்து குத்திட்டார், இந்த மாதிரி நிகழ்வுகள், இது வந்து எதிர்பாராமல் வெளியிலேருந்து வரக்கூடிய பாதிப்புகள். இதற்கு வந்து நாம் சிகிச்சை கொடுக்கறதில்ல, அதுக்கு நவீன மருத்துவம் தான் சிறப்பாக இருக்கும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நம்ம எவ்வளோ நடக்கணும்னா நம்மளுடைய ஸ்பீடு ஓடினாவே 18 கிலோமீட்டருக்கு மேலே ஓட முடியாது. நீங்கள் 150 கிலோமீட்டரில் பைக்கில் போனீங்கன்னா அது இயற்கைக்கு எதிரானது. காரில் 150 கிலோமீட்டரில் போய் அடித்தோம்னா அது இயற்கை எதிரானது. அவர் கடவுள் அதை வந்து சொல்லலை, நமக்கு கொடுக்கப்பட்டது 18 கிலோமீட்டர் தான். 18 கிலோமீட்டரில் போய் ஓடி விழுந்தீங்கன்னா அது என்ன விழுந்தாலும் வந்து நமக்கு எதுவும் ஆக போகிறதில்லை, நம்ம இயற்கையாக அதை சரி பண்ணிக்கும். நம்ம வந்து அந்த ஸ்பீடில் போகும்போது, விமானத்தில் போகிற நம்ம, அதெல்லாமே நடக்கும்போது அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் 2 விதமாக நாம் பார்க்கின்றோம், ஒன்று தானாக உருவாவது, ஒன்று வெளியிலிருந்து வருவது. தானாக உருவாகக்கூடிய வியாதிகள் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், சூப்பராயிரும் விஷயம். சரி, அடுத்ததாக நோய்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எளிமையாக மனம் சார்ந்து தான் இருக்குது. இப்போ கேன்சர் அப்படின்னா டீப் சாரோ அப்படின்னு அர்த்தம், அதாவது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தீராத அந்த சோகம் அது கேன்சராக மாறுது, இல்லைன்னா கர்வம் அது பக்கவாதமாக மாறுது. யாரிடத்துல கர்வம் இருக்கோ அவங்களுக்கு பக்கவாதம் வந்தே தீரும். இந்த மாதிரி மனம் சார்ந்தது தான் வியாதிகள் அப்படிங்கிறத உணர்ந்து, ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு மனநிலை இருக்குது. மனிதர்கள் இந்த உலகத்தில் 7 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள், 38 விதமான கேரக்டர்ஸ் இருக்குது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும். ஸோ அந்த கேரக்டர் என்ன அப்படிங்கிறத பார்த்து மனம் சார்ந்து சொல்லுவாங்க இல்லையா, அவர் ரொம்ப தைரியமான ஆளுங்க, அவங்க பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையல, அந்த ஒரு சோகத்திலேயே அப்படியே போயிட்டாருங்க சொல்கிறாங்களா இல்லையா, நல்ல மனுஷங்க அவருக்குள்ளே, பொண்ணுக்கு பையனுக்கு இப்படி ஆனவொடனே அந்த ஒரு சோகம் கவலை
அப்படியே உடம்பு நொடிஞ்சிட்டார் சொல்கிறோம்னா அதுதான். மனம்தான் நம்மளை வந்து பலவீனப்படுத்துது. ஆரோக்கியம் என்பதே மனம்தான். அதனால தான் வந்து மனுஷன் அப்படிங்கிறோம். மனசை சரியாக வச்சுக்கிட்டால் நம்ம ஆளுமையாக இருக்கலாம். அப்போது இந்த மனம் சார்ந்து நோய்கள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத அவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய வேலை தான் நான் பண்ணுறேன். நான் மருந்து கொடுக்கறது இல்லை, நான் மருத்துவம் என்றைக்கும் சொல்லிக்கிறதே கிடையாது, நான் மருத்துவம் கிடையாது. நான் மனம் சார்ந்த விஷயங்களை கிளென்சிங் பண்ணுறேன் அவ்வளோதான். அப்போது மருந்துகள் கொடுப்பதற்கு மருத்துவர்கள் வச்சுருக்கோம். நாம் அரசு பதவி பெற்ற மருத்துவர்கள் கிட்டத்தட்ட எல்லா ஊர்களிலையுமே இருக்காங்க. 50 பிரான்ச் பக்கமாக இப்போ தமிழகத்தில் இருக்குது. 1000 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க, 135 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா தங்கி 50 பெட்டு உள்ள ஹாஸ்பிட்டல் இருக்குது. தங்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை இருக்குது. எல்லாமே அரசின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்ட் பிரகாரம் பதிவு பண்ணி மருந்துகள் எல்லாமே அரசு பதிவு பெற்ற அரசு அனுமதி பெற்ற மருந்துகளோடு வித்தியாசமான முறையில் எளிமையாக இலகுவாக மனது உடல் இரண்டையும் நாம் பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளை சொல்லி கொடுத்து எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் நம்ம வந்து மீட்டு கொண்டு வரோம். நாம் இதுதான் நம்முடைய அடிப்படை. ஸோ இதை வந்து எல்லா பகுதிகளிலும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். என்ன காரணம் அப்படின்னா, இப்போது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மதுரையில் இருக்கார், சென்னைக்கு வந்து பார்க்க முடியாது, என்னையே திருச்சியில் இருக்கார் வந்து பார்க்க முடியாது, டிஸ்டன்ஸ் இருக்குங்க. அவங்களே நடக்க முடியாமல் இருக்காங்க, வாய் பேச முடியாமல் இருக்காங்க, கண் தெரியாதவங்க, காது கேட்காதவங்க எல்லாம் வராங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சிகிச்சை இலவசமாக தான் பார்க்குறேன். அதாவது என்னென்னா, பணம் இருக்கிறவங்ககிட்ட வாங்கிக்கிறேன், இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 70% மக்களுக்கு இலவசமாக தான் பார்க்குறேன். மீதி 20% இருக்கிறவன்ட்டு வாங்கிக்கிறோம். என்ன காரணம்னா, நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தாகணும், மருந்துகள் இருக்குது, வாடகை இருக்குது, நம்மளுடைய பயணங்கள் இருக்குது, உண்டாளிக்கணும், இது இதுக்கெல்லாம் அவசியமாக இருக்குது. நம்ம வந்து சும்மா நான் வந்து சேவை பண்ணுறேன்னு சொல்ல முடியாது, பண்ண முடியாது முதல்ல. அப்போது இருக்கிறவன்ட்டு வாங்கிட்டு இல்லாத உதவி பண்ணுறோம். அப்போ என்ன நடக்குதுன்னா, அங்கங்கே அந்தந்த ஊர் பக்கத்தில் ஒரு 50-30 கிலோமீட்டருக்குள்ளே டிஸ்டன்ஸுக்குள்ளே மருத்துவமனை இருந்துச்சுன்னா அந்த வந்து பார்க்கறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சென்னையில் பார்த்திங்க அப்படின்னா கும்படிப்பூண்டிலேருந்து வருவாங்க, ஆட்டோ எடுத்துகிட்டு வருவாங்க. வந்து போனாங்கன்னா 2000 காலி, அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வருவாங்க, 2000-3000 காலி உண்டா இல்லைங்களா? அப்போ அது யோசனை பண்ணி பாருங்க, யாருக்கும் இல்லாமல் வீணாக போகுது இல்லையா? அதன் அடிப்படையில் தான் எல்லா இடங்களையும் மருத்துவமனை ஆரம்பிக்கணும். மகிழ்வித்து மகிழ், மற்றவர்களை மகிழ்வித்து அதன் மூலியமாக நாம மகிழக்கூடிய அந்த அற்புதமான அந்த ஒரு பயணம், அதுதான் வந்து புத்தர் சொல்லி கொடுத்தது, புத்தருடைய வார்த்தை அது. அப்போது இந்த எண்ணத்தில் ஒவ்வொருத்தரும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ மருத்துவமனை யாராவது உங்கள் பகுதியில் ஆரம்பிக்க நினச்சிங்கன்னா, நீங்கள் டாக்டருக்குன்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு மருத்துவத்தை நாங்கள் முழுமையாக நம்ம வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து, அவர்களுக்கு இல்லை மருத்துவர்களுக்கு, பணியமர்த்தக்கூடிய மருத்துவர்கள் சொல்லி கொடுத்து எப்படி வந்து நோய்கள் குணமாக்குறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவர்களுக்கு வந்து மற்ற பயிற்சி பெற்ற டாக்டர் இருக்காங்க, சீனியர்ஸ் இருக்காங்க, அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க, கொடுத்து வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய முறைகள்லாம் சொல்லிக் கொடுப்போம், லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருவோம், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டை வந்து கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அது பண்ணி கொடுத்துருவோம், என்னென்ன அரசு சட்டங்களுக்கு உட்பட்டு கிளினிக் உருவாக்கி கொடுப்போம். என்ன வேணும் அப்படின்னா, உண்மை நேர்மை பொறுமை இருக்கணும். புரியுதுங்களா? நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டிங்க இல்லையா, முடியாசை கூட்டது அப்படிங்கிறத பொறுமை இல்லாமல் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். பொறுமை தான் வந்து பெருமை தரும். புரியுதுங்களா? பொறுமை என்பது இல்லாததுனால தான் நம்ம உடம்புல வியாதியே என்ன நடக்குன்னா, மென்சஸ் ஆகும்போது வலிக்கும், உடனே வலி மாத்திரை போட்ட வேண்டியது. வலி மாத்திரை மென்சஸ் தாங்காமல் வலி போட்டிங்கன்னா அப்போ அடுத்த மாதம் வந்து மென்சஸ் ஆகாது, அப்புறம் அடுத்த மாதம் ஆகாது, அதுக்கப்புறம் தான் கட்டி ஆகிறது. நீங்கள் வலியை பொறுத்துட்டு வச்சுங்களே, ஒரு கொஞ்ச நேரம் வலி தான், அப்புறம் சரியாயிடும். இறைவன் அப்படிலாம் படைக்கலை. அதாவது சோகமாக இருக்கட்டும், இன்பமாக இருக்கட்டும், அது வந்து நிரந்தரம் இல்லை. புரியுதுங்களா? இப்போ உங்களை சார்ந்தவர்கள் யாராவது இறந்து போயிருப்பாங்க, உங்கள் ரிலேஷன்ஸே இருக்கும், அழுதிங்களா இல்லையா இருக்கும்போது? யார் இருந்தாங்க சொல்லுங்கள், உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தர் சொல்லுங்களேன். திடீர்னு கேட்டால் நான் எங்கே போய் சொல்கிறதுங்க ஐயா? சரி, உங்கள் நட்பு வட்டாரங்கள் கூட இறந்து போயிருக்காங்க, அழுதிங்களா இல்லையா? இப்போ அழுங்களே, அழ முடியாது. ஏன்னா அந்த காலம் காலம் மாற 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 அந்த சோகம் மறைஞ்சிரும். சரி, மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தீங்களே, எப்போ இருந்தீங்க? எப்பவுமே எப்பவுமே இல்லை, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சொல்லுங்களே. குழந்தை பிறந்தோடனே இப்போ அந்த மகிழ்ச்சி போருக்கா, அந்த எக்ஸ்ட்ரீம் மகிழ்ச்சி வந்து அந்த தருணத்தில் அவ்வளவுதான். போக 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 அது இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும், அது காலப்போக்கில் மறைஞ்சிரும், மறையணும், மறதி வேணும். கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் அது. அப்போது
உடம்புல ஏற்படக்கூடிய இந்த வலிகள் என்பது தற்காலிகமானது. மூட்டு வழியாகட்டும், முதுகு வழியாகட்டும், நெஞ்சு வழியாகட்டும், எந்த வழியாக இருந்தாலும் அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்காக கடவுளால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் வலி என்பது. அதை புரிஞ்சிக்காமல் நம்ம மருந்து மாதிரி இருக்கும் பொழுது தான் மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு அடுத்த ஆளாகிறோம் நம்ம. ஸோ இதையெல்லாம் புரிய வச்சு சிகிச்சை கொடுத்து ஒட்டுமொத்தமாக ஆரோக்கியமாக ஒரு சமுதாயத்தை மாற்றணுங்கிறது தான் ஓடிட்டுருக்கேன் நான். அதனால் யார் இந்த நிறுவனத்தில் இணை நினைச்சாலுமே படிப்பறிவு எனக்கு அவசியம் கிடையாது, உண்மையாக இருந்தால் மட்டும் எனக்கு போதும். உங்களால் முதலீடு பண்ண முடியும்னா முதலீடு பண்ணுங்கள். ஒரு 5 லட்சம் பண்ண முடியுமா, அதற்கு ஏற்ற வருமானம். 10 லட்சமா, அதுக்கேற்ற வருமானம். இல்லை 50 லட்சமா, 1 கோடியோ, அதுக்கேற்ற வருமானம். இல்லை சார், பணமே இல்லை சார், நான் உழைக்க தயாராக இருக்கேன், உண்மையாக இருக்கேன், வாங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். நிறைய பயிற்சிகள்லாம் இருக்குது, சொல்லிக் கொடுத்து அதை டீச் பண்ணுங்கள். ஸோ எதுவாக இருந்தாலும் நாம் இங்கே இணைய முடியும். அதே போல் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா வியாதிகளும் தீர்க்கக்கூடிய வகையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 38 விதமான டீ ரெடி பண்ணுறோம் நாம். இப்போ ஹார்ட்னா ஒரு டீ, சொரியாசிஸ்னா ஒரு டீ, கண் பார்வைனா ஒரு டீ, முடி கொட்டுதல் கூட ஒரு டீ. முடி கொட்டுதல்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. ஏன்னா பெண்களுக்குரிய மிகப்பெரிய ஒரு கவலையாக தான் இன்றைக்கி. ஸோ இந்த டீ வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஆக்சுவலாக சித்திரை 1லேயே ஆரம்பிக்கணும்னு வந்து பிளான் பண்ணணும். அது ஒரிஜினல் டீயே கிடைக்கவே இல்லை. நாங்களும் எவ்வளோ போராட்டம், அது இந்த கொரோனா காலங்கிறதுனால நாங்கள் இம்போர்ட் பண்ணவே முடியல. சைனாவிலேருந்து தான் இம்போர்ட் பண்ண முடியும், ஸ்ரீலங்காலேருந்து இம்போர்ட் பண்ணணும். அது சரியான எங்களுக்கு அமையவே இல்லை. அதனால் இன்னும் 1 மாசம் காலம் தாமதம் ஆயிரும் போல இருக்குது. ஸோ டீ வந்து எல்லா பக்கமும் டீ கடை வந்து வைக்க போகிறோம். எல்லா இடங்களிலுமே ஒரு டிப்போ வைக்க போகிறோம். எல்லா இயற்கை சார்ந்த கேட்பீங்க இல்லையா, எங்கே கிடைக்கும், எங்கே கிடைக்கும், எங்கே கிடைக்கும், ஒரிஜினல் எங்கே கிடைக்கும் அப்படின்னு. அந்த ஒரிஜினல் இப்போ ஒன்றும் இல்லை, இருக்கிற அரிசியிலேயே சிறப்பான அரிசி சீரக சம்பா. பொண்ணுங்கன்னெலாம் கிடையாது, சீரக சம்பா தான் சாப்பிட்ணும். அதெல்லாம் ஒரிஜினல் கிடைக்கல. பேர் சீரசம்பன்னு வச்சுருப்பாங்க எல்லா பக்கம், சீரசம்பா இல்லை, சீரகம், அகத்தை சீர் செய்யக்கூடியது அது இல்லை. அப்போ இந்த ஒரிஜினல் அதில் பச்சரிசி என்னென்னலாம் நமக்கு வந்து நோய்களை உருவாக்குதோ அதெல்லாம் தவிர்த்து இதெல்லாத்தையும் வந்து மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க டிப்போ வைக்க போகிறோம். அதற்கு நம்ம வந்து ஆட்கள் தேடிட்டுருக்கிறோம், பொருட்கள் டெலிவரி பண்ணுறது கேட்டுட்ருக்கோம். அதனால் யாராக இருந்தாலும் கீழே போக்கு நம்பர்ஸ் அவங்க சொன்னாங்க, அது கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கப்படும். அதே மாதிரி வாஸ்து வந்து போன வாரம் நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா, பேசுனதுனால வந்து நிறைய பேர் வந்து அந்த வாட்ஸ்அப்பில் அமைச்சிருக்காங்க. அது ஆக்சுவலாக இன்றைக்கி எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன் நான், இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அது நேரம் பத்தாது நமக்கு, ஏன்னா ஒரு நபருக்கே வந்து 1 மணி நேரம் வாஸ்து சொல்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் வந்து இன்னும் 2 நாளையில் நானே வந்து அவங்களுக்கு அந்த வாஸ்து யாரெல்லாம் எனக்கு அமைச்சிருக்காங்களோ அவர்களுக்கு நானே வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறேன். அதே மாதிரி வாஸ்து அப்படிங்கிறது மிக மிக உண்மை, ஜோதிடம் அப்படிங்கிறது உண்மை. அது யார் வாஸ்துலேயே நிறைய பேர் நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்கன்னா வாஸ்து தெரியல. சொல்லுவாங்க வாஸ்து பிரகாரம் கட்டப்பட்ட வீடுன்னு, ஆனால் வாஸ்து இருக்காது. ஏன்னா வாஸ்துல அவ்வளோ சூட்சமங்கள் இருக்குது. இப்போ மருத்துவம் இருக்குது, மருத்துவத்தில் எவ்வளவோ மருத்துவம் பேர் பண்ணுறாங்க, எவ்வளவோ சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் இருக்குது. ஆனால் அதுலேருந்து வித்தியாசமாக வந்து நமது மருத்துவமனை இருக்கும். மற்ற எங்கேயும் குணப்படுத்த முடியாத, சுகப்படுத்த முடியாத எங்கே குணமாகுதுன்னா மருத்துவத்தில் வந்து வித்தியாசமாக நாம் பயணிக்கிறோம். அதே போல் வாஸ்தும் அதே போல தான். வாஸ்துங்கிறது வாஸ்து பார்க்குறதெல்லாம் வாஸ்து கிடையாது. வாஸ்துல மிக சூட்சமங்கள் நிறைய இருக்குது. நான் இலவசமாக அதை நான் பண்ணித்தரேன். நான் யாருக்கெல்லாம் அவங்க குடும்பத்தில் பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், எப்போ பார்த்தாலும் வியாதிகள், பணம் இல்லை, துரோகம், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகணும்னா வாஸ்து சரி பண்ணாமல் பண்ண முடியாது. கண்டிப்பாக 85/85/10,000 அப்படிங்கிற நம்பருக்கு அவங்க வீட்டினுடைய வரைபடத்தை அனுப்பிச்சு வச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவர்களிடத்தில் அதை நம்ம எடுத்துட்டு பேசுவோம். நம்ம நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க ஐயா, பேசுவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்க. சொன்னாங்க அந்த சுகர் மாத்திரை எடுத்ததுல ப்ரெஷர் வேற இருக்கு. அந்த சுகர் மாத்திரை எடுத்ததுல இருந்து எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு சார், கால் வலி, கை வலி இப்படி வந்துட்டே இருந்தது. அப்புறம் கடைசியில இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி கை கால் வலி வந்தது, பார்த்தே இப்போ ரொமட்டாலஜி அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். இப்ப அதுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு சார். ஆனா சாப்பிட சாப்பிட எனக்கு ஜாஸ்தியா தான் சார் ஆகுது எல்லாமே. கம்மியான மாதிரி இல்ல, என்னால கீழே உட்காந்து எந்திரிக்கவே முடியல. பாத்ரூம்லயோ இல்ல தரையிலயோ உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறேன். உங்க பேர் என்ன? தமிழரசி. தமிழரசி சார். நீங்க மதுரைக்கு நான் வரும்போது வாங்க, ஒரு
இரண்டு நிமிடத்தில் உங்களை உட்கார வச்சு நடக்க வச்சிடலாம். ஓகே, அடுத்ததாக 15 நாள் டைம், அடுத்த 15 நாள் வரதுக்குள்ள உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த வியாதிகள், நடக்கிறது, ஓடுறது, உடம்பு குறைக்கிறது எல்லாமே சரி பண்ணிக்கலாம். ஒரு மருந்து மாத்திரை அவசியம் இல்லை, நீங்க நேரில் வாங்க, அதை சரி பண்ணிக்க முடியும். நீங்க பார்த்துருப்பீங்க நம்மளுடைய, ஒன்றும் இல்லை, நீங்க டாக்டர் நவீன் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் யூடியூப்ல பார்க்கலாம். நீங்க கிட்டத்தட்ட நிறைய வீடியோஸ் இருக்கு அது சம்பந்தமாக. நம்முடைய ஹாஸ்பிட்டல் பேர் வந்து ஹெர்போகேர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போட்டிங்கன்னா ரெண்டு சேனல் இருக்குது. அந்த ஹெர்போகேர் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எப்படி நடக்க முடியாமல் வராங்க, 2 நிமிடத்தில் எப்படி நடக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நாங்கள் பதிவு போட்டுக்கிறோம். எல்லாம் அதாவது வந்து உண்மையான ஒரு பதிவாக இருக்கும், நீங்கள் நேராக பார்க்கலாம். நீங்கள் அதனால் இதெல்லாம் அவசியமாக நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் எளிமையாக முடக்குவாதத்தை சரி பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து முட்டுமொத்தமாக சிறுநீரகத்தினுடைய செயல்பாடு வந்து அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம நெகட்டிவாக பேச வேண்டாம். நீங்கள் வாங்க, இந்த நிகழ்ச்சி பார்க்கிறதே இறைவன் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். இல்லைனா இந்த டைமில் உங்களால் பார்க்க முடியாது. இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். வாங்க, சூப்பராக இருவீங்க. அழைத்ததற்கு மிக்க நன்றிமா. அடுத்து ஒரு நேரம் இருக்கிறாங்க, பேசுவோம் ஐயா. வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்கம்மா. தேவானிமா, எங்கிருந்து பேசுறீங்க? ஐயா கிட்ட பேசுங்கம்மா. அம்மா, உங்க வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? குழந்தைங்க வலி அப்படின்னா மூட்டு வீக்கமா இருக்கா? ஈரோட்ல இருக்கு, வாய்ப்பு இருந்தா வந்து பாருங்க. நீங்க கீழே போன் நம்பர்ஸ் இருக்கு, நீங்க போன் பண்ணி பேசுங்க. நான் இருந்தாலும் வந்து நீங்க, நான் ஒரு மருந்து சொல்றேன், நான் ஒரு ஆயில் சொல்றேன், அதை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு இப்போ செய்து பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சரியாயிடுச்சுன்னா விட்டுருங்க, இல்லட்டினா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வாங்க பார்த்துக்கலாம். சரியா? நான் என்ன சொல்கிறேன், பாப்பாட்ட சொல்கிறேன், நான் ஆர்த்திகிட்ட சொல்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க. சரியா? நீங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள். சொல்லுங்க. இப்போ ஒன்றும் இல்லைம்மா, நம்ம கடுகு எண்ணெய் இருக்கு இல்லையா, கடுகு எண்ணெய் வந்து ஒரு 100 மில்லி எடுத்துக்கணும். வேப்ப எண்ணெய் வந்து ஒரு 100 மில்லி, கடுகு எண்ணெய் ஒரு 100 மில்லி, வேப்ப எண்ணெய் ஒரு 100 மில்லி. கடைகளில் வந்து நமக்கு கிடைக்கும் புங்க மருத்து எண்ணெய்ன்னு கிடைக்கும், இல்லைன்னா வாதனாரனுடைய எண்ணெய் கிடைக்கும், அதில் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு இளம் சூடாக, இளம் சூடாக நாம் அதை சூடு பண்ணிட்டு, மூணுமே வந்து ஒரே அளவு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை இளம் சூடாக வந்து சூடு பண்ணிவிட்டு லேசாக பூண்டு, பூண்டு வந்து ஒரு ஒரு 100 மில்லி போட்டாங்கன்னா ஒரு 5-6 பூண்டு போதும். நல்லா நசுக்கி, பூண்டுனா பூண்டு பல், முழு பூண்டு இல்லை, பூண்டு பல், ஒரு 5 இல்லாட்டினா 6 பூண்டு வந்து பல்ல நசுக்கி போட்டுட்டு தோலோட போட்டுட்டு அதை ஊற வச்சிடணும். ஒவ்வொரு முறையுமே வந்து அவங்க தடவும் பொழுது லேசாக சூடு பண்ணி தடவணும். லேசாக வந்து இரும்பு கரண்டி எடுத்துக்கிட்டு அதில் வந்து லேசாக சூடு பண்ணிவிட்டு லேசாக இந்த தாங்குற அளவுக்கு அவங்க பாட்டுக்கு நிறைய பண்ணிடக்கூடாது, அதை தேய்ச்சிட்டு வரணும். அது தேய்க்கிறது வந்து மூட்டில் மட்டும் தேய்க்கக்கூடாது, மூட்டு வழினா எல்லாம் மூட்டில் ஒன்று தேய்ப்பாங்க, மூட்டு மட்டும் கிடையாது, மூட்டு, இடுப்பு பகுதி, இந்த தோள்பட்ட பகுதி, கழுத்து பகுதிகள், இது எல்லாமே நம்ம வந்து நரம்பு மண்டலம் வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல ட்ராவல் பண்ணும் மேலேருந்து கீழே வரைக்கும். அப்போ இந்த முழுமையாக அது தேய்க்கும் பொழுது அது சூப்பராக சரியாயிருவாங்க. அது மாதிரி தேய்க்கும் பொழுது ஒன்றுக்கு நிறைய போக ஆரம்பிக்கும், ஏன்னா அந்த குப்பை வெளியில் போகணும் இல்லையா, வெளியில் போக ஆரம்பிக்கும். இதை அவங்க செய்தாலே போதுமானது, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்படி சரியில்லைன்னா நேரில் வரும்போது நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கலாம். நிச்சயமாக, அது உடல் அளவிலும் மனதளவிலும் வந்து, ஆமாங்க ஐயா, கிளென்சிங் பண்ணணும் அப்படின்றத தான் நிகழ்ச்சியில் கேட்டேன். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு முறையும் வரும்பொழுது என்ன அறையுமிலே எனக்குள்ளேயே உடல் அளவிலும் மனதளவிலுமான அந்த கிளென்சிங், அந்த கழிவுகளை நீக்குதல் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. அதை பார்க்கக்கூடிய நேர்களும் பின்பற்றினாங்கன்னா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும்ன்றது தான் என்னுடைய எண்ணம். கண்டிப்பாக அதற்கு நிறைய ஃப்ரான்ச்சைசி வரணும், நிறைய இடங்களுக்கு நம்மளுடைய ஹெர்போகேர் நிறுவனம் வந்து போகணும் அப்படின்றதா எங்களுடைய ஆசை. நேர்களுக்கு நிறைவாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்க? ஒரு தகவல் சொல்லிடுறேன் உங்ககிட்ட, என்ன அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே புரியாத
புதிர்களை வந்து அவர்களுக்கு விடையாக கொடுப்பது தான். இயற்கையாக இறையோடு இணைந்து நம்ம நிகழ்ச்சி நடத்திட்டுருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் உட்கார்ற வரைக்கும் நான் வந்து சாதாரணமாக தான் இருப்பேன், நீங்களும் அப்படியே போல தான், அதே போல தான். பட் இங்கே உட்கார்ந்ததுக்கப்புறம் நமக்குள்ளே அந்த கேள்விகளையும் பதிலையும் கொடுப்பது இறைவன் தான், நான் கிடையாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. குணப்படுத்த போன இறைவன் தான், நான் இல்லை. அப்போ தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை எளிமையாக நம்ம செய்யணும். அடுத்த வாரம் புரோகிராமில் நம்ம என்ன பண்ணலான்னா, எளிமையாக பணம் சம்பாதிப்பது எப்படி, அல்ல அல்ல பணம், சரிங்க, எவ்வளோ ஒன்றாலும் கேட்டால் கிடைக்கும். அந்த பணத்தை எப்படி வந்து நம்ம எளிமையாக இருப்பது, ஏன்னா அதுதான் இன்றைக்கி வந்து மனச்சோர்வு உண்டாக்குறது, வியாதி உண்டாக்குறது, கடன் தொல்லை, கடன் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே. அது ஒன்றுமே இல்லைப்பா, ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் உடைச்சிருவோம். சரிங்க ஐயா. நீங்கள் அடுத்த வாரம் பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம மக்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம். நிச்சயமாக இன்றைக்கே இதை வந்து ஒரு தூண்டுதலாக நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க. அடுத்த வாரம் வரை காத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக மனது பிரச்சனை மட்டும் இல்லாமல் வாழ்வாதாரத்து பிரச்சனையும் தீர்ப்பதற்கான வழிகளை அடுத்த வாரம் நம்ம வந்து தேடலாம் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கும் தொலைக்காட்சிக்கும் நன்றி, 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 நன்றி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக காத்திருங்கள். வாழ்வில் பணம் சம்பாதிப்பதற்கான வழி, எளிய வழிமுறைகள் அடுத்த வாரம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.